ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை 335 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நாச்சற்று விற்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்சற்று விற்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் மேற்சென்று செய்யப்படும். நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த முதுமை காலத்திலே இறப்பு வருவதற்கு முன்னால் இந்த முதியவர்கள் படுகின்ற பாடு, நாக்கு இழுத்துக்கொள்ளும், நாக்கு அசையாது, உள்ளே இழுத்துக்கொள்ளும், பேசவே முடியாது, ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, அப்பா அம்மா என்று கூட பேச முடியாது, நாக்கு உள்ளே இழுத்துக்கொள்ளும். அதன் பிறகு விக்கல் வரும். இந்த விக்குள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார், அது நாம் விக்கல் என்று சொல்கிறோம். விக்கல் வரும், தொடர்ந்து விக்கல் வரும். இந்த விக்கல் வருகின்றது, அது மிக கொடுமை. மூச்சு திணறும், உயிரே போய்விடுவது போல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை முதுமை காலத்திலே இறப்பு வருகின்ற தருவாயிலே நிச்சயமாக எல்லோருக்கும் வரும். அதனாலே என்ன செய்ய வேண்டும்? சிலர் என்ன செய்கிறார்கள், நம்முடைய பாட்டனாரோ அல்லது பெரியவர்கள் முதியவர்களோ யாராவது நம்முடைய வீட்டில் இப்படி நாக்கு இழுத்துக்கொண்டு விக்கல் அதிகமாக மேலெழுந்து மூச்சு விட முடியாதபடி விக்கல் வந்து படுகின்ற கஷ்டத்தையெல்லாம் துன்பங்களையெல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்தும் என்ன செய்கிறார்கள், நமக்கும் இப்படித்தான் வரும் என்பதை உணராமல், இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வருவதற்கு முன்பு நாம் நல்ல செயல்களை செய்துவிட்டு போக வேண்டும், நம்முடைய இறப்புக்கு முன்பு நாம் நல்ல செயல்களை செய்துவிட்டு போக வேண்டும். பெரியவர்கள் அதைத்தான் சொல்வார்கள், ஐயோ நான் இதுவரை எவ்வளவோ என்னென்னமோ செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் செய்ய முடியவில்லையே, இப்பொழுது எனக்கு இறப்பு வருகின்ற நேரம் வந்துவிட்டதே, நான் இறக்கும் தருவாய் வந்துவிட்டதே என்று கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பெரியவர் உயில் எழுத வேண்டும், எழுதுகிறேன் எழுதுகிறேன் என்று எழுதவே இல்லை, உயில் நாக்கு அசைவில்லாமல் இழுத்து உள்ளே இழுத்து கொண்டது, விக்கல் வந்துவிட்டது. அப்பொழுது கூட அவரால் அது சொல்ல முடியவில்லை, உயில் எழுத வேண்டும் என்ற அந்த இது வரவில்லை, எண்ணம் வரவில்லை. அதனால எவ்வளோ பெரிய வீட்டிலே சச்சரவு, எவ்வளோ சண்டை, வெட்டி மடிந்தார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள். ஏனென்ற காரணம், எந்த நல்ல செயலை செய்ய வேண்டும் என்றாலும் இப்படி முதுமை வருவதற்கு முன்பே செய்துவிட வேண்டும். அதைத்தான் இந்த குறட்பா உணர்த்துகின்றது. நிறைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். நாச்சற்று விக்குள் மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நல்ல வினைகளை நாம் எனக்கு இப்படிப்பட்ட முதுமை வருகின்ற முதுமை வந்து நம்மை தொலைப்படுத்துகின்ற அந்த நேரத்திற்கு முன்பாகவே செய்துவிட வேண்டும். அறம் செய்ய வேண்டும். நல்ல செயல் என்றால் அறச்செயல்கள். அறத்தான் வருவதே இன்பம். அறத்தால் தான் புகழ் பெற முடியும். அறம் செய்தால்தான் புகழ் பெற முடியும். சாதலின் இன்னாததில்லை, இனி அதுவும் ஈதல் இயக்கடை. இருக்கும் பொழுதே இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பசித்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழ்மையிலே வாடுகின்றவர்களை தூக்கிவிட வேண்டும், பொருளாதாரத்தில் தாழ்ந்திருப்பவர்களை நம்முடைய செல்வத்தை கொண்டு அவர்களை வாழ வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன சொத்து பிரித்து கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து உயில் எழுதி பாண்டு பத்திரங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு நாம் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல செயல்களையும் செய்துவிட்டு போக வேண்டும். இப்படிப்பட்ட நாக்கு இழுத்து கொண்டு விக்கல் வருகின்ற அந்த முதுமை பருவத்திலே, உயிர் போகின்ற தருணத்திலே என்ன செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியாது. அதை உணர வேண்டும். எய்தற்கு அறிய எய்ந்த கால், அந்நிலையே செய்தற்கறிய செயல். எப்பொழுது செய்ய முடியுமோ அப்பொழுது செய்துவிட வேண்டும். நாளைக்கு செய்து அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு உயில் செய்து கொள்ளலாம், நாளைக்கு பத்திரம் பதிவு செய்து கொள்ளலாம், பங்கு பிரித்து கொள்வதையெல்லாம் பின்னால் பார்த்துக்கொள்ள, எனக்கு இன்னும் வயது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நாளை கழிக்கக்கூடாது, ஆண்டுகளை ஓட்டக்கூடாது. உடனே நல்ல வினைகளை உடனே செய்துவிட வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது இந்த மூப்பு வருகின்றதோ அப்பொழுதே இறப்புக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இறந்து விடுவதற்கு நாள் வந்துவிட்டது என்று உணர்ந்து நல்ல வினைகளை முன்கூட்டி செய்ய வேண்டும். சாதலை விட ஒரு கொடுமையானது எதுவும் இல்லை. அதற்கு முன்பு நல்லது செய்துவிட வேண்டும். அந்த கொடிய நேரம் வந்துவிட்டது. இறப்பு என்ற ஒரு கொடுமையான ஒரு நேரம் வந்துவிட்டது.
அது எதை காட்டுகிறது? இறப்பு வருகிறது என்பதை எதை காட்டுகிறது? விக்கல் காட்டுகிறது. நாக்கு இழுத்து கொள்கிறதே அந்த செயல் காட்டுகிறது இறப்பு வருகிறது, நீ இறக்கப் போகிறாய் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதற்கு முன்பு செய்ய வேண்டிய, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய, உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய, அண்ணன் தம்பிகளுக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை, ஊராருக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை, பொது பொது நலத்துக்கு என்னென்ன எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதி வைத்துவிட்டு நம்முடைய பிறப்பை பயனுள்ள பிறப்பாக, புகழ் உடைய புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறப்பா உணர்த்துகின்றது. முதுமை வருவதற்கு முன்பு நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று இந்த குறப்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.